வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் அபவுட் ஹெல்த் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வரகு. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வரகு இருந்துட்டு இங்கிலீஷில் கோடோ மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியா, நேபாள், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள்லாம் விளைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில்தான் இருந்துட்டு இது ஃபஸ்ட்டு உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் வரகு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனர்ஜி 353 கிலோ கலரி, புரோட்டீன் 9.8 கிராம், கொழுப்பு 3.6 கிராம், நார்ச்சத்து 5.2 கிராம், கார்போஹைட்ரேட் 66.6 கிராம், கால்சியம் 35 மில்லிகிராம், பொட்டாசியம் 1.7 கிராம், தயாமின் அப்படிங்கிற விட்டமின் B1 0.15 மில்லிகிராம், ரிபோஃப்ளேவின்கிற விட்டமின் B2 0.09 மில்லிகிராம், நியாசின் அப்படிங்கிற விட்டமின் B3 2 மில்லிகிராம் இருக்குது. வரகு எடுத்துகிட்டு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் க்ளூட்டன் கிடையவே கிடையாதுங்க. அதனால் க்ளூட்டன் பிரச்சனையினால் யாருக்காவது ஏதாவது ஃபுட்டு சேராமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வரகு எடுத்துக்கலாம். இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஏற்றது. குழந்தைங்களுக்கு இருந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிறதுனால. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை தடுக்குது, கேன்சரை தடுக்குது, ஆன்டிஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இதில் பிளட் சுகர் லெவலையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ப்ரீபயாட்டிக்காக ஆக்ட் ஆகக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்குது. ப்ரீபயாட்டிக்னால் என்னன்னு சொல்லிட்டு இனி வர வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வரக இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா மில்லட்ஸையும் அதிகமாக எடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் ஆக லேட் ஆகும். அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காங்க அளவாக எடுத்துக்கலாம். மற்றபடி நார்மல் லெவலில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வரகு வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடை, வரகு அடை, வரகு உப்மா, வரகு பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் அதெல்லாம் பண்ணலாம். வரகு தோசை, கொழுக்கட்டை. வரகு வந்துட்டு சாதம் மாதிரி வடித்து அதுலேருந்து நம்ம சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எது வேணால் செய்யலாம். வரகு இட்லி, வரகு முறுக்கு, வரகு பணியாரம், வரகு பாயசம் போன்ற ரெசிபிஸ்லாம் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல் அபவுட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.